ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். எலியா சொல்றான், ஆண்டவன் எடுத்துக்கொள்ள போறான் சொல்லி. அப்ப எலிசா கேக்குறார், தகப்பனே என் தீர்க்க தரிசியே, இவ்வளவு நாள் நீங்க ஊழியம் செஞ்சீங்க, இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்தேன், ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆசை அப்படின்னாரு. கேளுடானாரு. எலிசா சொன்னாரு, எனக்கு ஒண்ணு வேணும், உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த ஆவியானுடைய வல்லமைய எனக்கு ரெண்டு மடங்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். எலியா சொன்னாரு, கட்டாயம் நான் போறத நீ பார்த்தினா நீ பெற்றுக்கொள்வா என்று சொன்னார். அதே போல எலியா அக்னி ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது எலிசா பார்த்தான், அந்த எலியாவின் சால்வை விழுந்தது. எலியாவுக்குடைய அபிஷேகத்தை எலிசா ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று கொண்டார். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் வாழ்கிற இந்த நாட்களை எனக்கு ஒரு மடங்கல்ல ரெண்டு மடங்கு ரெட்டிப்பான அபிஷேகத்தை ரெட்டிப்பான கிருபை தருவீராக. அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்துல நிரம்பி மக்காயின ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.